இந்தியா வளர்ந்திருக்கிறது என்கிறார்கள். வளர்ந்திருக்கிறது. மூன்று மடங்கு கடன் வளர்ந்திருக்கிறது நண்பர்களே, சொத்து வளரவில்லை. 2014 வெறும் 53 லட்சம் கோடியாக இருந்த கடனை இன்றைக்கு 152 லட்சம் கோடியாக உயர்த்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு அறிவாலயத்தில் இருக்கிற கலைஞர் கருவூலம் இருக்கிறதே, திமுக தோழர்கள் ஒவ்வொருவரும் ஒரு முறையாவது அந்த கருவூலத்தை பார்க்க வேண்டும். நமக்கு எவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கருவூல திறப்பு விழாவுக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் வர இருக்கிறார் என்று கலைஞர் சொன்ன போது நான் சொல்வது உண்மை. பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கலைஞர் சொல்லுகிறார், முன்னாள் குடியரசுத் தலைவர் ஒருவர் இந்த கருவூலத்தை திறந்து வைக்க இருக்கிறார் என்று கேட்டபோது பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஆர் வெங்கட்ராமன் அவர்களா என்று கேட்டார்கள். கலைஞர் சிரித்துக் கொண்டே சொன்னார், இல்லை, கே ஆர் நாராயணன் என்று. அதற்குள்ளே இருக்கிற அரசியல் புரிந்தவர்களுக்கு தான் புரியும். கே ஆர் நாராயணனும் முன்னாள் குடியரசுத் தலைவர் தான், வெங்கட்ராமனும் முன்னாள் குடியரசுத் தலைவர் தான். ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மேலே வந்த நம்முடைய குடியரசுத் தலைவர் நாராயணன் தான், வெங்கட்ராமன் இல்லை என்பதை அரசியல் அடிப்படையில் உணர்த்தியவர் கலைஞர். இன்றைக்கு காலையில நம்முடைய கலைஞர் தொலைக்காட்சியில என்ற இடத்திலே ஒரு கேள்வி கேட்டு அதை விளக்குங்கள் என்றார். திராவிட ஆட்சி என்று சொன்னால் போதாதா, ஏன் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள், அதற்கான விளக்கத்தை சொல்லுங்கள் என்றார்கள். அது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இன்னொரு வலையொலியில பார்த்தேன், ஒருவர் ரொம்பவும் ஆதங்கப்பட்டு கோபப்பட்டு பேசுகிறார், திராவிடம் என்பதும் தமிழ் சொல் இல்லை, மாடல் என்பதும் தமிழ் சொல் இல்லை, இதையே நீங்கள் தூக்கி கொண்டு அலைகிறீர்கள் என்று. எவ்வளவு தமிழ் பற்று பாருங்கள். மாடல் என்பது தமிழ் சொல் இல்லை என்பது எங்களுக்கு தெரியாதா? அதையே வைத்திருக்கிறீர்கள், தமிழில் சொல்லக்கூடாதா என்று அவர் கேட்கிறார். அவர் தமிழ் பற்றில் எனக்கு எந்த இடத்தில் சந்தேகம் வருகிறது என்றால், கோயில் தோறும் சமஸ்கிருதத்திலே மந்திரம் சொன்னார்களே, அப்போது எங்கே போயிற்று உங்கள் தமிழ் பற்று? நம்முடைய வீடுகளில் திருமணங்களில் புரோகிதர்கள் சமஸ்கிருத மந்திரத்தை கூறினார்களே, அப்போது எங்கே போயிற்று உங்கள் தமிழ் பற்று? இன்றைக்கும் பிரதம மந்திரியினுடைய பிரதான் மந்திரி யோஜனா, ஸ்வச் பாரத் என்றெல்லாம் நமக்கு புரியாத மொழிகளிலே பெயர்கள் வைக்கிறார்களே, அப்போது எங்கே போயிற்று உங்கள் தமிழ் பற்று? அப்போதெல்லாம் தமிழ் பற்றி பேசாதவர்கள் திராவிட மாடல் என்று சொன்னவுடன் ஏன் தமிழ் பற்றி பேசுகிறார்கள் என்றால், திராவிட மாடலை அவர்களால் குறை சொல்ல முடியாது, பெயரை குறை சொல்கிறார்கள். திராவிட ஆட்சிக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கும் என்ன வேறுபாடு? நம்முடைய அமைச்சரவர்கள் எடுத்து சொன்ன அந்த செய்திகள் அனைத்தும், நம்முடைய ஆட்சியிலே செய்யப்பட்ட அனைத்தும் திராவிட ஆட்சியினுடைய சாதனை தான். ஏன் அதை அப்படி சொல்லி நிறுத்திவிடாமல் மாடல் என்கிற ஒரு வார்த்தையை இடையில சேர்த்திருக்கிறோம் என்றால், வேறு ஒன்றும் அல்ல, இது இந்த நாட்டுக்கு மட்டும் இருக்கிற ஆட்சி அல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் வழிகாட்டுகிற மாடல் ஆட்சி என்பதற்காக. மாடல் என்றால் ஒரு எடுத்துக்காட்டு, மாடல் என்றால் ஒரு முன்மாதிரி. அப்படி மாடலாக என்ன நடந்திருக்கிறது இன்றைக்கு எடுத்து பாருங்கள். இந்தியாவிலேயே நீட்டை எதிர்க்கிற மாநிலம் எது? தமிழ்நாடு தான். மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டுகிற மாநிலம் தமிழ்நாடு தான். சில நாள்களுக்கு முன்னால் கர்நாடகத்திலே சித்தராமையா, 15 நாட்களுக்கு முன்னால் வங்கத்திலே இந்தி எதிர்ப்பு குரல் கேட்கிறதே, அந்த இந்தி எதிர்ப்பு குரல் இந்த தமிழ் மண்ணிலே இருந்துதான் புறப்பட்டது, திராவிட மாடலிலிருந்துதான் வெளிப்பட்டது. திராவிட மாடல் என்பது இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களும் பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறது என்பதுதான். இன்றைக்கு பாருங்கள், பொதுவாக வேறு துறைகளில் இருக்கிறவர்கள் கூட மோடியினுடைய ஆட்சியை பற்றி மக்களிடத்தில் பேச தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களிலே ஒருவர் திரைப்பட நடிகராக இருக்கிற பிரகாஷ் ராஜ். நம்முடைய திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார், உங்களுக்கு தெரியும். அவருக்கு தாய்மொழி கன்னடம், எனவே அவர் கன்னடத்துக்காரர். கர்நாடகத்திலே தொடர்ந்து பிரச்சாரம் செய்கிறார். நம்முடைய அமைச்சரவர்கள் எடுத்து சொன்னார்களே, 1 லட்சம் கோடி கடனை 5 லட்சம் கோடியாக இந்த அதிமுகவினர் ஆக்கிவிட்டு போனார்கள் என்று. அவர்களுக்கு அண்ணன்கள் இல்லையா தில்லியில இருக்கிறவர்கள்? அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? 2014 வெறும் 53 லட்சம் கோடியாக இருந்த கடனை இன்றைக்கு 152 லட்சம் கோடியாக உயர்த்தி இருக்கிறார்கள். இந்தியா வளர்ந்திருக்கிறது என்கிறார்கள். வளர்ந்திருக்கிறது, மிக கடுமையாக வளர்ந்திருக்கிறது. 3 மடங்கு கடன் வளர்ந்திருக்கிறது நண்பர்களே, சொத்து வளரவில்லை, இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளரவில்லை,
இந்த நாட்டில் கடன் வளர்ந்திருக்கிறது. கலைஞர் ஒவ்வொன்றையும் எப்படி செய்தார் என்றால், பெருமனே ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் செய்யவில்லை, பாதிக்கப்படுகிறவர்களை எண்ணி எண்ணி செய்யவில்லை. மனிதனை வைத்து ஏன் மனிதன் எடுக்க வேண்டும் என்று கைதிச்சாவை ஒழித்தார். இங்கே கூறுகிற போது பல செய்திகளை அமைச்சர் எடுத்து சொன்னாலே இன்னொன்றையும் நினைவுபடுத்துகிறேன். ரேஷன் கடையை கொண்டு வந்தது கலைஞர் தான் என்று அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இந்திய உணவுக் கழகம் மட்டும்தான் உண்டு, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபத்தை தொடங்கியவர் கலைஞர் தான். இப்படி ஒரு பக்கத்தில் ஏழை எளிய மக்களுக்காக செய்த கலைஞர் இன்னொரு பக்கத்தில் என்ன செய்தார் என்றால், நவீன அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஏற்று தரமணியிலே ஓங்கி உயர்ந்து நிற்கிறதே டைடல் பார் தலைவர் கலைஞரின் எண்ணத்திலிருந்து வெளிப்பட்டு உருவான ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இங்கே இருக்கிற தாய்மார்கள் பெரியவர்கள் உங்கள் பிள்ளைகளில் கண்டிப்பாக சிலராவது அந்த டைடல் பார்க்கில் வேலை பார்க்கிறார்கள், இன்றைக்கு இருக்கிற தகவல் தொழில்நுட்பத் துறையில் வேலை பார்க்கிறார்கள் என்றால் அந்த பிள்ளைகளின் முகத்தில் கலைஞரின் முகத்தை பாருங்கள். கலைஞர் இல்லை என்றால் இத்தனை பெரிய அறிவியல் தொழில்நுட்ப மாற்றத்தை உருவாக்கி இருக்க முடியாது. அடித்தட்டு மக்களுக்கும் மேலே நவீன அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் இரண்டுக்குமாக பணியாற்றியவர் கலைஞர். கடந்த 5 ஆண்டுகளில் நான் அதில் ஜெயலலிதாவை சொல்ல மாட்டேன், இபிஎஸ் ஓபிஎஸ் இருந்த காலங்களில் நீங்கள் பாடுங்கள் என்றாவது பிரதமரிடத்தில் இவர்கள் 2 பேரும் நிமிர்ந்து நின்றிருக்கிறார்களா? கொஞ்ச நேரமாவது நிமிர்ந்து பேசி இருக்கிறார்களா? குனிந்து வளைந்து நெளிந்து இன்றைக்கு பிரதமரோடு பேசுகிற நம்முடைய முதலமைச்சரின் படத்தை பாருங்கள். பிரதமரோடு பேசுகிற போது நிமிர்ந்து நிற்கிறார், நரிக்குறவர் வீட்டில் குழந்தையோடு பேசுகிற போது குனிந்து நிற்கிறார். இதுதான் திராவிடம். எந்த இடத்திலும் எப்போதும் நிமிர்ந்து நிற்பது ஆணவம் இல்லை, நிமிர்ந்து நிற்பது பிரதமரை அவமதிப்பது இல்லை. நாம் சமமானவர்கள், எல்லோரும் சமமானவர்கள். பிரதமருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்கிறோம், கேட்க வேண்டிய உரிமையை கேட்கிறோம் என்கிற தெளிவும் புரிதலும் நம் முதலமைச்சரிடம் இருக்கிறது. ஆனால் நரிக்குறவ சமூகம் ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறது. நம்முடைய அமைச்சர் ஆவடி நாசர் அவர்கள் அந்த பகுதியிலே இருக்கிற அந்த நரிக்குறவ சமூகத்து மக்களை பார்த்து அந்த காணொளி காட்சியின் மூலம் கைபேசியின் மூலம் முதலமைச்சரிடம் பேச வைக்கிறார். பிள்ளைகள் எல்லாம் பேசுகிறார்கள். அப்போது அங்கே இருக்கிற பெண்கள் நீங்கள் ஒரு முறை எங்கள் பகுதிக்கு வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். முதலமைச்சர் திருப்பி கேட்கிறார், நான் வந்தால் மத்தியானம் சாப்பாடு போடுவீங்களான்னு கேட்கிறார். போடுவோம் என்றவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களும் வாக்கு தவறவில்லை, முதல்வரும் நாக்கு தவறவில்லை. வந்தார், அவர்கள் கொடுத்த உணவையும் உண்டா, மக்களோடு மக்களாக நின்றார். நான் நம்முடைய அமைச்சரை பற்றி சொல்லுகிற போது குறிப்பிட்டேனே, மக்களோடு மக்களாக யார் நிற்கிறார்களோ அவர்களே அரசியலில் தலைவர்களாக நிற்பார்கள் என்பதை. அவர்கள்தான் மக்களின் தலைவர்களாக இருப்பார்கள் என்பதை இன்றைக்கு இந்த காலம் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் நாம் இந்த சாதனைகளை எடுத்து சொல்லுவதன் நோக்கம் இவை தொடர வேண்டும் என்பதற்காக, தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த சாதனைகளை மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக. கொஞ்சம் அயர்ந்தால் ஆபத்து ஒன்று வாசலில் காத்திருக்கிறது. அநாகரிகமான அராஜகமான ஒரு கட்சி வாசலில் காத்து நிற்கிறது. சிங்கராயர் பேசுகிற போது அதிமுக எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொன்னாரே, என்ன காரணம்? அதிமுகவின் மீது அவருக்கு என்ன மாறாத காதலா? அதிமுக என்கிற கட்சி இந்த நாட்டை அழித்து விட்டு போன கட்சி. அந்த கோபம் எங்கள் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அவர்களை விட மோசமாக அவர்களின் தோளில் ஏறிக்கொண்டு அராஜகமான அடாவடித்தனமான அநாகரிகமான ஒரு கும்பல் தமிழ்நாட்டுக்குள் உள்ளே நுழைய முயல்கிறது என்பதால் அவர்களை காட்டிலும் இவர்களாவது எதிராக நிற்கட்டும். போனால் போகிறது, திராவிடம் என்கிற சொல்லையாவது பயன்படுத்துகிறார்கள், அண்ணாவின் பெயரையாவது குறிப்பிடுகிறார்கள் என்கிற எண்ணத்திலே சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாட்டின் அரசியலை முற்றுமாக மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். கவனத்தில் வையுங்கள், அவர்கள் வெறுமனே பேசி கூட்டம் சேர்க்கவில்லை, அவர்களுக்கு பின்னால் இருந்து கோடிக்கணக்கான பணம் கொட்டப்படுகிறது. அந்த கோடிக்கணக்கான பணம் கொட்டப்படுவதும் அங்கே ஒன்றிய அரசில் இருக்கிற அதிகாரம் பரவலாக பயன்படுத்தப்படுவதும் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இல்லையானால் திமுகவை தேர்தலில் நிற்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், உதயசூரியனை முடக்க வேண்டும் என்றும் சுப்பிரமணிய சாமி என்கிற ஒரு தனி மனிதனால் பேச முடியுமா?
சுப்பிரமணிய சாமிக்கு சொல்லுகிறோம், நீங்கள் தனி மனிதர், எங்கள் தளபதி 8 கோடி மக்களின் எழுச்சி உருவம், உங்களால் அவர் பக்கத்தில் நிற்பதற்கான தகுதி கூட இல்லை. அவரை எந்த கட்சியிலும் சேர்க்கவில்லை, எந்த கட்சியிலும் அவருக்கு பொறுப்பு இல்லை, எந்த கட்சியும் அவர் சார்ந்திருக்கிற கட்சியை அவரை மதிக்கவில்லை. ஆனால் கட்சி சாராத மக்கள் கூட எங்கள் தளபதியை மதிக்கிறார்கள். அதுதான் அடிப்படையான வேறுபாடு. நான் கூட வேடிக்கையாக சொன்னேன், பிரதமர் இருக்கிற கூட்டத்திலே தளபதிக்கு கை தட்டியதை பார்த்து ஏன் இவர்கள் கோபப்பட்டார்கள் என்றால், நாம் கை தட்டியதை பார்த்து கோபப்படவில்லை, அவர்கள் அழைத்து வந்தவர்களும் சேர்த்தே தளபதியின் பெயரை சொன்னவுடன் கை தட்டினார். காவி துண்டு போட்டவன் கை தொட்டி கொண்டிருக்கிற காட்சியை காணொலியில பார்க்க முடிகிறது. எனவே தான் இருக்கிற சொந்த கட்சியில் கூட மதிக்கப்படாத ஒரு தனி நபர் மாற்று கட்சியினரால் கூட மதிக்கப்படுகிற எங்கள் தளபதியை பார்த்து பேசுவதற்கான தகுதியற்றவர் என்பதை இந்த அரங்கில் பதிவிட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எண்ணி பாருங்கள், இந்த நாடு நன்றி உள்ள நாடாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நன்றி உள்ள நாடாக இருக்குமானால் இந்த ஆதீன கர்த்தர்களில் ஒரு சிலர் இப்படி பேசுவார்களா? சூத்திரர்களை ஆதீனகர்த்தர்களாக ஆக்க முடியாது என்று சொன்ன காலகட்டத்தில் அவர்களுக்காக போராடிய இயக்கம் திராவிட இயக்கம். நன்றி உணர்ச்சி வேண்டாமா? சாதாரண மக்களுக்கு மட்டுமில்லை, ஆதீனகர்த்தர்களுக்கு வேண்டாமா? நீங்கள் எண்ணி பாருங்கள், நாங்கள் மிக மிக குறுகிய எண்ணிக்கையில் இருக்கிறோம். நாட் ஓன்லி மைனாரிட்டி, வி பிலாங் டு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி என்று சொன்ன சிதம்பரத்தின் தீட்சிதர்கள் இன்றைக்கு அரசை எதிர்த்து நிற்கிறார்கள் என்றால் அது அவர்கள் இல்லை, அவர்களுக்கு பின்னால் இருக்கிற சக்தி எது என்று நமக்கு தெரியும். யாரை நம்பி அவர்கள் நிற்கிறார்கள், எந்த அதிகாரத்தை நம்பி நிற்கிறார்கள், அந்த கோயில் எந்த ஒரு தனி மனிதர்களுக்கும் தனி கூட்டத்திற்கும் உரிய கோயில் என்று எந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் சொல்லவில்லை. நம் இளைஞரணி தோழர்கள் உள்வாங்கி மக்களுக்கு சொல்லுங்கள், உச்ச நீதிமன்றம் 2014 ஜனவரி 6 தேதி தீர்ப்பிலே என்ன சொல்லிற்று என்றால், அந்த தீட்சிதர்கள் இருக்கிறார்களே அவர்கள் டினாமினேஷன் செட் என்று சொல்லிற்று. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமய பிரிவினை சார்ந்த சிறு கூட்டம், அவ்வளவுதானே தவிர அந்த கோயில் அவர்களுக்கு சொந்தமானது என்று எந்த தீர்ப்பும் சொல்லவில்லை. தில்லை கோயில் பொது கோயில், மக்களின் கோயில், மக்களின் கோயிலுக்குள் நடக்கிற வரவு செலவு கணக்கை சரிபார்ப்பதற்கு அறநிலையத்துறைக்கும் அரசுக்கும் அத்தனை அதிகாரமும் உண்டு என்பது உண்மை. நீங்கள் எண்ணி பாருங்கள், அந்த அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால் இந்நேரம் தீட்சிதர்கள் நீதிமன்றத்துக்கு போய் தடையாணை வாங்கி இருப்பார்கள். ஏன் நீதிமன்றத்துக்கு போகவே இல்லை? போனால் வெற்றி பெற முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். இந்த அரசு எல்லோருக்குமான அரசு, கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் இல்லாதவர்கள் எல்லா மதத்தையும் சார்ந்தவர்களுக்குமான அரசு. இந்த அரசு இந்துக்களுக்கு எதிரான அரசு என்கிறார்களே, இந்த அரசு தான் நண்பர்களே, இன்றைய அறநிலையத்துறை தான் நண்பர்களே. கோயிலில் திருடப்பட்ட 2,666 கோடி ரூபாய் பெருமான பொருளை சொத்தை மீட்டு கொண்டு வந்திருப்பது நம்முடைய அரசுதான். ஏறத்தாழ 3,000 கோடி ரூபாய் சொத்தை மீட்டு வந்திருப்பது எப்படி இந்துக்களுக்கு எதிரான அரசாக இருக்க முடியும்? இது யாருக்கும் எதிரான அரசு அல்ல, ஆதிக்கத்துக்கு எதிரான அரசு, அராஜகத்துக்கு எதிரான அரசு, அடாவடித்தனத்துக்கு எதிரான அரசு. இது மக்களுக்கான அரசு, எல்லா மக்களுக்குமான அரசு. இந்த அரசினுடைய ஆட்சி தொடர வேண்டும், சாதனைகள் தொடர வேண்டும், மக்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான் பிறந்த நாள் விழா என்றும் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் என்றும் நாம் நாடென்றும் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய நோக்கமெல்லாம் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும். தளபதியைப் போல இன்னொரு தலைவர் அத்தனை எளிதில் கிடைத்து விட மாட்டார். நம் கட்சியின் தலைவர் என்பதற்காக நான் சொல்லவில்லை, அவருடைய பொறுமை, நிதானம், ஒவ்வொரு சிக்கலையும் அவர் கையாளுகிற விதம் எண்ணி பாருங்கள். இன்னொரு காலகட்டம் வரை நாம் காத்திருந்தாலும் இப்படி ஒரு தலைவன் கிடைக்க மாட்டார், இப்படி ஒரு ஆட்சி கிடைக்காது. கிடைத்த தலைவனை, கிடைத்திருக்கிற ஆட்சியை காப்பாற்றுவோம், இந்த நாடு பயன்பெற பாடுபடுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.